வணக்கம் டீச்சர்ஸ், இது உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். 12/2/2022 அன்று பிஜிடிஆர்பியால் நடத்தப்பட்ட தமிழ் பாட தேர்வினுடைய ஃபைனல் கீயை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 12/2/2022 அன்று மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன் ரெண்டு எக்ஸாம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா 12/2/2022 மார்னிங் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஃபைனல் கீயை வந்து செக் பண்ண போகிறோம். சரிங்களா டீச்சர்ஸ்? 12/2/2022 FN 4-1 வினாயன் 44th வினாவுக்கு ஆன்சர் வந்து சி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி டென்டேட்டிவ் கீ பார்த்தீங்கன்னா ஏ இருந்தது. அப்போது மெயின் சப்ஜெக்டில் 110 வினாக்களில் ஒரு வினா மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆன்சர் சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜியில் 5 வினாக்கள் மொத்தம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 5 வினாக்களில் 3 வினாக்களுக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 118th வினா ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 125th வினாவுக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 133rd வினாவுக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 134th வினாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சி அல்லது டி. 135th வினாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏ, பி, சி, டி, இந்த 4 ஆப்ஷனுமே விடையாக கொடுத்துருக்காங்க. மொத்தமே 4-1 பார்த்தீங்கன்னா 6 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. 6 வினாக்களில் ஒரு வினா வந்து முதன்மை பாடத்தில், 44th வினாவாக இருக்குது. மற்றது எல்லாமே சைக்காலஜியில் 5 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. அதில் 3 வினாக்கள் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 2 வினாக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ். இது முழுமையாக நம்ம வந்து மாஸ்டர் கீயை வச்சு செக் பண்ணலாம் டீச்சர். சரிங்க டீச்சர்ஸ், மார்னிங் செக்ஷனில் 12/2/2022 நடைபெற்ற மார்னிங் செஷனுடைய அந்த வினா ஃபைனல் கீ ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம் டீச்சர்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு 44th வினா. எல்லாருக்குமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த வினாக்கள் தான், நாம் எதிர்பார்க்கப்பட்ட அந்த வினாவினுடைய விடை தான் இருக்குது. திருப்பெருந்துறையில் குறுந்த மரத்தடியில் இறைவனால் ஆட்கொள்ள பெற்றவர் அப்படின்னு சி ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஓல்டில் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் கொடுத்துருந்தாங்க, இப்போ சி மாணிக்கவாசர் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். சரிங்களா டீச்சர்ஸ், இது வந்து சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து 110 வினாக்களில் 44th வினா மட்டும்தான் முதன்மை பாடத்திலிருந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க. மற்றது பார்த்திங்கன்னா சைக்காலஜியில் இருக்குது. சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா 118th வினா. பாருங்கள் டீச்சர்ஸ், 118th வினா மேம்பாட்டின் மூலம் கொண்டு வரும் மாற்றமானது அதன் உண்மையான மதிப்பீடு மற்றும் அளவீட்டினை கொண்ட டேஷ் ஆகும் கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஸ்டார் கொடுத்துருக்காங்க. சரிங்களா டீச்சர்ஸ், அடுத்த வினா 125. 125 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சமுதாய பள்ளிகள் டேஷிலிருந்து எழுச்சி பெற்றது. அப்போ இந்த வினாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். அடுத்தது 133. டேஷ் என்பார் சினை கடந்த முழு முதல் உளவியலாளர் அல்லர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வினாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். அடுத்தது 134. டேஷ் கருத்தில் இணைப்பு அல்லது தொடர் என்பது தனித்துவமான அடையாளம் மற்றும் கருத்துக்கள் தொடர்படுத்தலின் பொருளை தருகிறது. இதற்கான ஃபைனல் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சி, ஆர், டி, ரெண்டு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். அடுத்தது 135. 135th வினா கற்றல் முறையின் மைய பங்காக கருத்துக்கள் மற்றும் செயல் நோக்கங்களை கொண்டு ஊக்கப்படுத்துதல் டேஷ் கோட்பாட்டின் முன்னிலை வகிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ, பி, சி, டி, 4 விடையாக கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிங்க டீச்சர்ஸ். இது வரைக்கும் மார்னிங் செக்ஷனில் நடைபெற்ற 6 வினாக்களை முழுமையாக ஃபைனல் கீ வச்சு மாஸ்டர் கீ வச்சு நம்ம வந்து முழுமையாக பார்த்தாச்சு டீச்சர்ஸ். அடுத்தது நம்ம வந்து ஆஃப்டர்நூன் செஷனை பார்க்கலாம் டீச்சர்ஸ். தேங்க்யூ டீச்சர்ஸ்.